A few moments later. இதனால மழை இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு வச்சு வாங்குது மழை. சாயந்தரம் ஜாமெல்லாம் வேறு வாங்க போகிறோம். பட் கிளைமேட் நல்லா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல வெளில போறதுக்கு மூட்டே இருக்காது. இது வந்து ஒரு நியூ ரெசிபி, நியூ ரெசிபி இல்லை, ஓல்டு ரெசிபி. என்ன சொல்லுவாங்க, ஈகான் மசா சில்லி படி. அது வந்து கம்பும் மீன் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து மற்ற பஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான். ஏன் இவ்வளோ மிளகானால் உரப்பு வந்து ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசியாக செய்கிறேன். மேரினேட்டட் ஈகான் மதபசா. எனக்கு இது தமிழ் என்ன பேருன்னு தெரியல, தெரிஞ்சுட்ருக்கேன். ஸோ பேசிக்லி வந்து இது எப்படி செய்வாங்கன்னா, இந்த மீனை வந்து நல்லா பொரிச்சுட்டு இந்த மிளகா அதெல்லாம் நான் வெட்டி வச்சேன்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு 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 ரஃப்பாக வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் அதெல்லாமே. ஸோ அதை வந்து சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை போட்டு அப்படியே பரட்டி பரட்டி எடுத்துட்டா செம்மையாக இருக்கும். சுட சுட வெள்ளை சோறில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஃபிங்கர் லிக்கிங் குட் அந்த மாதிரி இருக்கும். அது சுட்டா நிறைய நாளைக்கு